ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்காக காலையில் 4 மணிக்கே எழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு விலாகாக போட்டுருவோமே அப்படின்றதுக்காக எடுக்கிறேன். காலையில் 4 மணிக்கே எழுந்து என்னென்ன வேலைகள் பண்ணேன் அப்படின்றதையும் இதிலே சொல்லியிருக்கேன். பேக் டோர் ஃபஸ்ட்டு திறந்துட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் டோர் திறக்கணும். அதனால் பேக் டோர் திறந்தேன். பார்த்தீங்கன்னா நாய்ங்களாம் ஒரே சத்தம் குலைச்சிட்டே இருந்துச்சு. பின்னாடி கொஞ்சம் ரோடு வேலை நடக்கிறதுனால ஆளுங்க நடமாட்டம் இருக்கவே குலைச்சிட்டே இருந்துச்சு. நைட்டே வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி கோலம் போட்டு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பாட்டி வீட்டுங்களில் அந்த மண் அடுப்பு இருக்கு இல்லைங்களா, அது மேலே தான் கோலம் போடுவாங்க. வெள்ளிக்கிழமையில் தொடச்சிட்டு கொண்டு இங்கே இப்போ ஃப்ரண்ட் டோர் இப்போ திறக்கலான்னு வந்தால் எங்கள் செல்லக்குட்டி வந்து உட்காண்ட்ருக்காரு. என்ன பண்ணுறாங்க அம்மா, ஏதோ தனியாக பேசிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் வெளியில் வர்றது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வெளியில் வந்து அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இருக்க மாட்டாங்க. சரி ஓகே, கோலம்லாம் போட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு இந்த மாதிரி செவப்பு அடித்து தான் நான் கோலம் போடுவேன். எனக்கு இந்த கலர் கொடுக்கறத விட இந்த மாதிரி செவப்பு அதாவது காவி கலர் கொடுத்து போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து இது வந்து செவ்வாய் வெள்ளியில் போடுறது ரொம்ப விசேஷம், நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன சொல்கிறது, முன்னோர்களும் வந்து தெய்வங்களாக தானே இருக்காங்க, அவங்கள வரவேற்கிறதுக்காக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் போட்ட 10வது நிமிஷம் உள்ளே போட்டுட்டு நான் உள்ளே வந்த உடனே எங்கள் வீட்டு செல்லக்குட்டி அது மேலே உட்காந்து அதை களைச்சிட்டார். நான் நினச்சது ஒன்று, அவர் செஞ்சது ஒன்று. இருந்தாலும் நான் அவரை கோச்சிக்கலை, ஏன்னா அவர் பைரவரோட அம்சம் அப்படின்றதுனால சரி ஓகே இதுவும் நல்லதுக்கு தான், ஓகே இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு போடக்கூடாதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு நினச்சோம், அதுதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நானும் மனசில் நினச்சிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன ஒன்று, ஒரு கஷ்டம், நல்ல அழகாக வந்த கோலம் கொஞ்சம் கலைஞ்சி போச்சே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் சரி ஓகே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே அவருக்கு பசி எடுத்துக்கிச்சான். அம்மா என்னை கொஞ்சம் உள்ளே விடுங்களம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து கொஞ்சினார். நீ இங்கே இரு, உள்ளே வந்தால் நின்று உள்ளெல்லாம் முடியாக்கிடுவேன், என்னை பூஜை செய்ய விட மாட்டான். அதனால் அவரை வந்து வெளியிலே விட்டுட்டேன். என்ன தான் சொல்லுங்கள், நம்ம வீட்டு வாசலில் நாமளே கோலம் போட்டு நமக்கு அந்த சாமிக்கு செய்கிற ஒவ்வொன்றையும் வந்து நாமளே பார்த்து பார்த்து செய்யும்போது அது ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்குது, ரொம்ப நல்ல ஒரு சிந்தனைகளை உருவாக்குது காலையில் வேலையில். அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்து செய்யும்போது ஒரு ஒரு செயலும் வெற்றியை நோக்கி தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் கண்கூடாக பார்த்துட்டேன். அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செவ்வாய் வெள்ளியில் மட்டுமாவது கண்டிப்பாக காலையில் எழுந்து செய்கிறது. எங்கள் செல்லக்குட்டிக்கு காலையில் எழுந்தவொடனே அம்மா வந்து விளையாடணும், நான் தான் தினமும் அவர் கூட விளையாடுவேன், அதனால் வாமா நம்ம விளையாடலாம் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்றாரு. நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அவர் போய் சமத்தா போய் உக்காந்துக்கிட்டார். அவர் சாமிக்கெல்லாம் பூ வைக்கும்போது வாசப்படிக்கும் பூ வச்சு ஒரு அர்ச்சனை மாதிரி சின்னதாக பண்ணி விடுங்க. அதே மாதிரி விளக்கேற்றும் போதும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரிய உதயத்திற்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி இருக்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாலும் சரி, இல்லை சும்மா விளக்கேற்றிட்டு ஒரு தியானம் பண்ணாலும் சரி, அது வந்து நம்ம உடலுக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். காலையில் எழுந்து வந்து குளிச்சுட்டு வந்த உடனே முதல்ல சாமியை கும்பிட்டு முதல்ல திருநீரை வச்சுக்கணும், அதுக்கப்புறமா குங்குமம் சந்தனம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு விளக்கு போடணும். பூஜை பாத்திரம்லாம் நைட்டே வந்து கழுவி வச்சுட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிடவே காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் இப்போ பூவை போட்டுட்டு விளக்கேற்றணும். விளக்கு ஏற்றும்போது திரியை வந்து நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திரி போடணும். அந்த திரி போட்டுட்ட பிறகு துணை விளக்கு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அது மூலயமா தான் நம்ம வந்து விளக்கே ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த விஷயம்லாம் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் நான் என்னென்ன மாதிரி செய்கிறேன் அப்படின்றதே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் எல்லாருமே வந்து ஏன் இதை செய்கிற, ஏன் இதை பண்ணுற, இந்த ஏன்ற கேள்வியை ஜாஸ்தி கேட்குறாங்க. ஸோ அதனால் அது மாதிரி இருக்கவங்க யாராவது பார்க்குறாங்கன்னா இது எதை இது இதுக்காக தான் செய்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான். பூ வாங்கி வந்து நம்ம போடுறோம் சாமிக்கு அப்படின் போது எப்பயுமே வந்து அந்த பூ மேலே லைட்டாக தண்ணி தெளிப்போம். நம்ம வந்து வீட்டில் தண்ணி தெளித்து போடும்போது தண்ணீருக்கு பதிலாக பன்னீர் தெளித்து போட்டோம்னா
பூஜை ரூமும் ரொம்ப வாசனையாக இருக்கும், பூவும் வந்து வாசனையாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி சாமந்தி பூலாம் போடும்போது அதில் வந்து வாசனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பூக்கள் மேலே நம்ம வந்து பன்னீர் தெளித்து சாமிக்கு வைக்கும்போது அந்த மலரும் வாசனையாக இருக்கும். நம்ம மறுநாள் அந்த பூஜை ரூமத்தை இறக்கும்போது வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம விளக்கு ஏற்றுவோம். விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்றது எப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி துணை விளக்கு ஏற்றி அது மூலயமா நம்ம விளக்கேற்றணும். இதே மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டுமாவது ஒரு குத்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஐந்து முகங்களையும் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஒரு 1 ஹவர் எரிஞ்சால் போதும், அதுக்கு மேற்கொண்டு கூட எரிய வேண்டாம். ஒரு 1 ஹவர் மட்டும் எரிஞ்சாலே போதுமானது. முக்கியமாக நான் வந்து பண்ணுறது வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து சிம்பிளாக தான் பண்ணுவேன். எனக்கு அந்த தெரிஞ்ச அந்த மந்திரத்தை மட்டும் 9 முறை இல்லைன்னா 11 முறை முதல்ல சொல்லிடுவேன். நேரம் இருந்தால் 108 முறை சொல்லுவேன். பூஜை முடிச்சுட்டு போன பிறகும் அதே ஸ்லோகத்தை வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பெண்களுக்கு, அதுவும் முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நாள் முழுக்க வந்து வீட்லேயே இருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இல்லைங்களா, அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லோகங்களை எப்பயுமே வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு. நான் முதல்ல எடுத்த உடனே மூஷிக வாகன மோதகஸ்த ஷாமல கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அப்படின்னு சொல்லி முழு முதற் கடவுள் விநாயகருக்கு முதல்ல சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா ஓம் சரவணபவம் ஓம் சரவணபவம் சொல்லிவிட்டு 108 முறை முருகருக்கும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் லக்ஷ்மியோட மூலமந்திரத்தை 9 முறை சொல்லுவேன். 9 முறை இல்லைன்னா 11 முறை சொல்லுவேன். உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். முக்கியமாக 108 முறை சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த லக்ஷ்மி பூஜையை வந்து ஈவினிங்கில் தான் செய்வாங்க. இந்த பூஜையை பண்ணும்போது லக்ஷ்மி மூலமந்திரத்தை சொல்லும்போதே லக்ஷ்மி மூலமந்திரத்துக்கான லக்ஷ்மி முத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை, அமாவாசை, கிருத்திகை எல்லாமே மூணும் சேர்ந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் சனி ஜெயந்தியும் இதில் சேர்ந்துருக்கு. அதனால் ரொம்ப விசேஷமான ஒன்று. நான் வராகி பூஜையும் வராகியம்மன் பூஜையும் காலையில் 4:30 இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் செய்வேன். சாமிக்கு வாழைப்பழமும் பாலும் பிரசாதமாக வச்சுட்டேன். உப்பு தீபம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தீபம் போடுறது வந்து நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கும். தீராத கடன் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி குபேரரை பார்த்த மாதிரி, வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடணும். அந்த இடத்துல ஒரு 11 ₹1 காயின்ஸை வந்து நம்ம வச்சு செய்யும்போது இந்த நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பூஜையை முடித்த உடனே கிச்சனுக்கு வந்த உடனே நம்ம டீ குடிக்கிறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு பூஸ்ட் பதிலாக போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா அமாவாசை வேலைக்காக டிஃபன் பண்ணிட்டு இருந்தேன். சிம்பிளாக வந்து காலையில் இட்லி சட்னி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு சாதமும் பருப்பும் கொடுத்து அமுச்சிட்டேன். அவங்க மதியம் வேலை சாப்பிட்றதுக்குள்ள நம்ம இங்கே படைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிம்பிளாக சாதம் வடித்து உருளைக்கிழங்கு பண்ணி சௌச்சௌ சாம்பார் வச்சு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றதுனாலேயே இந்த மாதிரி சிம்பிளாக இன்றைக்கி இந்த வாட்டி முடிச்சிட்டேன். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்து பண்ணுற பூஜையும் சரி, நம்ம செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வெற்றிகள் தரக்கூடியதாகவும் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே நம்ம நினச்ச காரியமும் நடக்கும். நமக்கு தீராத கடன் இருந்தால் அந்த இதுவும் தீரும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து தேவர்கள்லாம் உலா வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அந்த நேரத்தில் நம்ம ஏற்றி வைக்கிற விளக்கு வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம செய்யணும். அந்த நம்பிக்கையை வந்து இழந்துடக்கூடாது. காலை வேலையில் எழுந்து இந்த மாதிரி நம்ம விறுவிறுன்னு எல்லா வேலையிலையும் செய்யும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோ, பாசிட்டிவான எண்ணங்களும் நம்மளை சுற்றி இருக்கும். நம்ம வீட்டிலையும் லக்ஷ்மி கடாட்சம் எப்பயுமே வந்து நிறைஞ்சு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் தான் நான் எப்பயுமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் தான் நான் செய்வேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் செய்கிற வேலைகளையும் சில டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி எனக்கு தெரிந்த சில ஆன்மீக விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.